அன்பு மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது 11 வகுப்பில் கணித பாடத்தில் தொகுதி 2 8 பாடமான வெக்டர் இயற்கணிதம் படித்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்னைக்கு வகுப்பு 6. வகுப்பு 6 நம்ம என்ன வெக்டர்னுடைய பரிமாற்றங்களை பார்க்க போகிறோம். 2D, 3D அப்படின்னு, 2 பரிமாணம், 3 பரிமாணம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நமக்கு 2 பரிமாணம்னா தெரியும், எக்ஸ் அச்சு, ஒய் அச்சு, இந்த 2 மட்டும் வரும் அளவுகள், அது 2 பரிமாணம். நமக்கு நீளம் அகலம் அதெல்லாம் தெரியும். 3 பரிமாணம் அப்படின்னு வந்தால் எக்ஸ் அச்சு, ஒய் அச்சு, இசட் அச்சு, தளம், தளங்கள் பற்றி வரணும். ஓகேவா? வெக்டரில், வெக்டரின் பயன்பாடுகளில் ரொம்ப முக்கியமானது 3D. அதில் நம்ம பார்க்க போகிறது, இப்போது 2D எக்ஸ் அச்சு, ஒய் அச்சு தான். அப்போ ஓரலுக்கு வெக்டர்கள் ஐ வெக்டர், ஜே வெக்டர்னு சொல்லலாம். அது ஐ வெக்டர் சொல்லலன்னா ஐ கேப், ஜே கேப் அப்படின்னு சொல்லலாம். 3D எக்ஸ் அச்சு, ஒய் அச்சு, இசட் அச்சு. அப்போ ஐ வெக்டர், ஜே வெக்டர், கே வெக்டர் அப்படின்னு சொல்லணும். அங்கே நமக்கு எண்ணளவு இருக்குது, திசை கோசைன்கள் இருக்குது, அதை ஒவ்வொன்றா பார்த்துடலாமா? இப்போ பாருங்கள், 2D வெக்டரின் கூறுகள், 2D பாருங்கள், எக்ஸ் அச்சு இருக்குது, ஒய் அச்சு இருக்குது. அப்போ இது ஆதி, எக்ஸ், ஓ, ஒய். இந்த தளத்தில் பி என்பது ஏதேனும் ஒரு புள்ளி. அப்போ இங்கே என்ன இருக்கும், எக்ஸ் அச்சில் எக்ஸ், ஒய் அச்சில் ஒய், எக்ஸ் கமா ஒய்னு சொல்வோம். எக்ஸ் அச்சில் ஓரலுக்கு வெக்டர் ஐ கேப், ஒய் அச்சில் ஓரலுக்கு வெக்டர் ஜே கேப். நம்ம இந்த பியிலிருந்து எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தா எல், ஒய் அச்சுக்கு செங்குத்தா எம் வரைகிறோம். இந்த ஓபி வெக்டர் ஆதி ஓவை பொறுத்து பியின் நிலை வெக்டர் தான் ஆர் வெக்டர். அப்போ ஆர் வெக்டரை எப்படி குறிக்கலாம், எக்ஸ் ஐ கேப் பிளஸ் ஒய் ஜே கேப் அப்படின்னு சொல்ல, எக்ஸ்னா ஐ தான், ஒய்னா ஜே தான், இசட் வந்தால் 3D கே வரும். இப்போ இதுக்கு எண்ணளவு எடுக்கிற மாடுலஸ், அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐயினுடைய குணகத்தை வர்க்கப்படுத்தணும் பிளஸ் ஜேயினுடைய குணகத்தை வர்க்கப்படுத்தணும். இது ஓகேவா? இப்போ நம்ம எப்பவுமே ஒரு வெக்டருக்கு எண்ணளவு மாடுலஸ் எடுத்தால் அது என்னவோ மாறிடும், ஸ்கேலாராக மாறும், திசையிலி. அப்போது இது பாரு, திசையிலி தானே. அப்போ என்னளவுன்னு என்னன்னு தெரியுதா? இங்கே ஐ கேப், ஜே கேப் என்பவை எக்ஸ்கமா ஒய் அச்சுகளில் அமைந்த ஓரலகு வெக்டர்கள் ஆகும். ஆர்னா நம்ம என்ன சொல்வோம், மட்டு அல்லது எண்ணளவு அப்படின்னு சொல்லலாம். இப்போது 3D வெக்டரின் கூறுகள் அப்படின்னு பார்க்குறோம். 3D வெக்டரின் கூறுகள், இப்போ இங்கே பாரு, எக்ஸ் அச்சு, ஒய் அச்சு, இசட் அச்சு, 3 கூறுகள் வந்துடுச்சு இல்லை, நீளம், அகலம், உயரம், 3D. அப்போ இங்கே பாருங்கள், எக்ஸில் ஐ கேப் ஓரலகு வெக்டர், ஒய்யில் ஜே கேப் ஓரலகு வெக்டர், இசட் அச்சில் கே கேப் ஓரலகு வெக்டர். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பி என்பது தளத்தில் உள்ள ஏதேனும் ஒரு புள்ளி. அப்போ அந்த பிக்கு செங்குத்தா அப்படியே கியூ வரைகிற, கியூவில் இருந்து எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தா ஆர் வரைகிற, ஓகேவா? அதுக்கப்புறம் கியூ எஸ் வரைகிறோம், பி ஜெட் அச்சில் டி வரைகிறோம். இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், எக்ஸ், ஓ, பி தானே தளத்தில் உள்ள ஏதேனும் ஒரு புள்ளி. அப்போ அதுக்கு இடைப்பட்ட கோணம் பாரு, ஆல்ஃபா. எக்ஸ்னு வந்தால் ஆல்ஃபா. அடுத்தது பாரு, ஒய், ஓ, இசட்டு, இங்கே பாரு கோணம் பீட்டா, அதாவது ஒய்ஓபி, பி தானே அந்த புள்ளியை வச்சு தான் பீட்டா. அடுத்தது இங்கே பாருங்க, பி ஓ ஜெட்டு, அப்படி இல்லைன்னா ஜெட் ஓபி, கோணம் காமா. அப்போ ஆல்ஃபா, பீட்டா, காமா, இதெல்லாம் திசை கோணங்கள், ஓகேவா? இப்போ நம்ம பாரு, இதிலிருந்து காஸ் ஆல்ஃபா, காஸ்னு என்ன எஃபாம்லா, அடுத்துள்ள பக்கம் போய் கர்ணம். அப்போ இங்கே பாரு, காசு இதானே, ஆல்ஃபா தீட்டா இதான்,
தீட்டாக்கு அடுத்து என்ன இருக்கு? எக்ஸ். கர்ணம், கர்ணம்ன்றது ஆர், இந்த பி ஆர் அதான், ஓபி தானே ஆர், அதுதான் கர்ணம். அதே போல் காஸ் பீட்டா பாரு, ஒய் பை ஆர், காஸ் காமா ஜெட் பை ஆர். அப்போ ஆல்ஃபா பீட்டா காமா என்பது திசை கோணங்கள். ஆல்ஃபா பீட்டா காமானா கோணங்கள், அது திசை கோணங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்கே ஆர் வெக்டர், பி என்பது ஆதி ஓவை தளத்தில் உள்ள ஏதேனும் ஒரு புள்ளி, பி என்பது தளத்தில் உள்ள ஏதேனும் ஒரு புள்ளி, ஆதி ஓவை பொறுத்து பி இன் நிலை வெக்டரை ஆர் வெக்டர், ஆர் வெக்டர்னு சொல்லலாம். அப்போ ஆர் வெக்டர் ஈக்குவல் டு எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் இசட் கே கேப். இந்த இடத்துல இதுக்கு என்ன அளவு எடுத்தினா, வெக்டர் என்ன அளவு எடுத்தா என்ன ஆகிடும், ஸ்கேலார் ஆகிடும். ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐயினுடைய குணகத்தை ஸ்கொயர் பண்ணிக்கணும் ப்ளஸ் ஜேயினுடைய குணகத்தை ஸ்கொயர் பண்ணிக்கணும் ப்ளஸ் கேயினுடைய குணகத்தை ஸ்கொயர் பண்ணிக்கணும். அப்போ திசை கொசைன்கள், திசை கொசைன்கள் அப்படின்னா ஐயினுடைய குணகம் என்ன, எக்ஸ் பை என்னளவு ஆர் போற்று, கமா ஜேயினுடைய குணகம் ஒய் என்னளவு ஆர் போற்று, கேயினுடைய குணகம் இசட் என்னளவு ஆர் போற்று பை ஆர், எக்ஸ் பை ஆர் கமா ஒய் பை ஆர் கமா இசட் பை ஆர். இது ஓகேவா? இதிலிருந்து சில ரிசல்ட் இருக்குது, ஒன் மார்க்குக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ். இது ஐஐடி போன்ற போட்டி தேர்வுகளுக்கும் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ். நமக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆர் வெக்டரின் திசை கொசைன்களின் வர்க்கங்களின் கூடுதல் ஒன்று. ஆர் வெக்டர் இருக்குல்ல, அந்த ஆர் வெக்டரின் திசை கொசைன்களின் வர்க்கங்களின் கூடுதல் என்னவா இருக்கணும், ஒன்றுன்னு இருக்கணும். எப்படி சார், காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா ஈக்குவல் டு ஒன்று, சரியா? ரைட். அடுத்தது பாரு, செகண்டு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் காமா ஈக்குவல் டு ரெண்டு. எப்படி சார் இது வேணா, அந்த ரெண்டு எப்படி வந்தது நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இந்த இடத்துல இந்த ரெண்டு எப்படி வந்தது, இப்போ நமக்கு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவை ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு எழுதலாமா? ட்ரிக்னோமெட்ரியில் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஒன்று, அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டானா ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, காஸ் ஸ்கொயர் பீட்டாவை ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா, காஸ் ஸ்கொயர் காமா ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் காமான்னு போடலாமா? அப்போது இங்கே பாருங்க, இந்த ஒன் டூ த்ரீ அப்படின்னு இருக்குது, மைனஸ் காமனாக எடுத்துட்டு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் காமான்னு எழுதலாம். மைனஸை எல்லாத்துலேயும் பொதுவாக வெளியே எடுத்துட்டேன். இப்போது இந்த இங்கே காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா என்னன்னு சொல்லியிருக்கேன், ரிசல்ட் படி ஒன்று, ஓகேவா? ஒன்று. இப்போ இந்த ப்ளஸ் ஒன்று இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் ஒன்று, அப்போது இந்த மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா சைன் ஸ்கொயர் காமா இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ்ஸு பாரு, சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் காமா, மைனஸ் இந்த பக்கம் வந்துடுச்சு ப்ளஸ்ஸு, மூணு அப்படியே இருக்குது. இந்த ப்ளஸ் ஒன்று அந்த பக்கம் போனால் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ரெண்டு. இது ஓகேவா? இதெல்லாம் டூ மார்க்கில் வெரி இம்பார்ட்டன்ட், நாட் ஒன்லி டூ மார்க், ஒன் மார்க் ரிசல்ட்டுக்கும் நமக்கு இம்பார்ட்டன்ட், ஓகேவா? அடுத்தது ஒரு தள வெக்டர்கள், இதில் த்ரீ மார்க் கொஸ்டின் இருக்குது, ஃபைவ் மார்க்லேயும் இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்போ இந்த ரிசல்ட்டு நமக்கு தெரியணும். மூன்று வெக்டர்கள் கொடுத்துட்டா, ஏ வெக்டர் ஒரு வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர்னு போடுறோம், இந்த பிக்கும் சிக்கும் ரெண்டு திசையிலேயே போட்டு எஸ் டி ஏதேனும் இரண்டு திசையிலிகள், இதுதான் வந்து ஒரு, இது ரெண்டு சமமாக இருந்தால் அது என்னன்னு சொல்லலாம், அந்த வெக்டர்களை ஒரு தள வெக்டர்கள். சரி சார், நாலு புள்ளிகள் கொடுத்தா என்ன சார் பண்ணுறது, மூணு கொடுத்தா நீ சொன்னது ஏபிசி ஓகே, ஃபைவ் மார்க்கில் நாலு வெக்டர் கொடுப்பான், அப்போ என்ன பண்ணு, ஓஏ ஓபி ஓசி ஓடின்னு வச்சுக்கு, நாலு மூணாக மாற்றிடு, எப்படி ஏபி ஏசி ஏடி. அப்போ ஏபி வெக்டர் ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு
ஏசி வெக்டர் ப்ளஸ் டி இன்ட்டு ஏடி வெக்டர்னு போட்டுடலாம். ஓகேவா? இப்போ இதை பயன்படுத்தி நமக்கு சம்ஸ் இருக்குது, அந்த சம்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த முடிவுகளை பயன்படுத்தி சில கணக்குகளை பார்க்கலாம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின், இது 3 மார்க் கொஸ்டின். ஃபஸ்ட்டு 2 மதிப்பெண் வினாப்பாரு. 2i கேப் ப்ளஸ் 3j கேப் மைனஸ் 5k கேப் கமா 3i கேப் ப்ளஸ் ஜே கேப் மைனஸ் 2k கேப் கமா 6i கேப் மைனஸ் 5j கேப் ப்ளஸ் 7k கேப். அது கேப் சொல்லலாம், இல்லை வெக்டர்னு கூட போடு, எல்லாம் ஒன்று தான். என்ற புள்ளிகளை நிலை வெக்டர்களாக கொண்ட ஒரே கோட்டில் அமையும் என காட்டுக. இந்த வெக்டர்களை எல்லாம் நிலை வெக்டர்களாக கொண்ட புள்ளிகள் ஒரே கோட்டில் அமையும் என காட்டுக. இதான் க்வெஸ்சன். ப்ரூவ் பண்ணலாமா? இம்பார்ட்டன்ட் 2 மார்க். அப்போது ஒரே கோட்டில் அமையும், நம்ம ஒரே கோட்டில் அமையும்னா கண்டிஷன் பாரு. ஏ வெக்டர் ஈக்குவல் டு லேம்டா இன்ட்டு பி வெக்டர், இதானையா ஒரே கோட்டில் அமையும்னா, இதான கண்டிஷன். அப்போது இந்த 3 வெக்டரை 2 வெக்டராக மாற்றிட்டு ஒரு லேம்டா வருதா அப்படின்னு பார்த்துக்கணும். அதான கான்செப்டு. இப்போ பாரு, ஃபஸ்ட்டு இருக்கிறது நிலை வெக்டர்கள்ன்றதால ஓஏ வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓஏ வெக்டர் என்ன இருக்கு பாரு, 2i கேப் ப்ளஸ் 3j கேப் மைனஸ் 5k கேப். அடுத்தது ஓபி வெக்டர்னு எடுத்துக்கிறேன், அங்கே என்ன இருக்கு பாரு, 3i கேப் ப்ளஸ் ஜே கேப் மைனஸ் 2k கேப். அடுத்தது ஓசி வெக்டர்னு எடுத்துக்கிறேன் பாரு, 6i கேப் மைனஸ் 5j கேப் ப்ளஸ் 7k கேப். 3 வெக்டரை நான் என்ன பண்ண போகிறேன், 2 வெக்டராக எடுக்க போகிறேன். அப்போ எப்படி எடுக்கலாம் பாரு, ஃபஸ்ட்டு வந்து ஏபி வெக்டர்னு எடுத்துக்கிட்டா, ஏபி வெக்டர். இப்போ ஓபி மைனஸ் ஓஏ அப்படின்னு போடலாமா? இதே ஓபி மைனஸ் ஓஏ. அப்போ என்ன பண்ணலாம் பாருங்க, ஓபி எழுதிடலாமா, 3i ப்ளஸ் ஜே மைனஸ் 2k மைனஸ் ஓஏ. பாரு ஏபி, ஓபி மைனஸ் ஓஏ, ஓபி பாரு 3i ப்ளஸ் ஜே மைனஸ் 2k எழுதிட்டேன், மைனஸ் ஓஏ குறி மாற்றிட்டோமா? அப்படியே பாரு, மைனஸ் 2i கேப் மைனஸ் 3j கேப் மைனஸ் ஆகிடும், ப்ளஸ் ஆகிடுமா, 5k கேப். அப்போ இது என்ன ஆச்சு பாரு, 3 - 2 1i வருமா, 1 - 3 - 2j வருமா, மைனஸ் 2 + 5 3k வரும். இது ஏபி வெக்டர். அடுத்தது பிசினா எடு, ஏசினா எடு, எது எடுத்தாலும் ஒன்று தான். இப்போ பிசி எடுத்தினா ஓசி வெக்டர் செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டை கழிக்கணும் மைனஸ் ஓபி வெக்டர். ஓசி பாரு, 6i மைனஸ் 5j ப்ளஸ் 7k மைனஸ் ஓபி மைனஸ் 3 குறி மாற்றிடலாமா, மைனஸ் 3i மைனஸ் ஜே, இந்த மைனஸ்னா ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும். சிறப்பாச்சா பாருங்க. இப்போ பாரு, 6 - 3 - 3 -5 ஜேல -1 - 6 கேல 7 + 2 - 9. இப்போ இங்கே என்ன பண்ணலாம், பொதுவாக 3 இருக்கா, 3 வெளியெடுத்துரு, i 2 முறையா 2j 3 முறையா 3k இப்படி போட்டோமா? இப்போ பாரு 3, இது எங்கன்னா பார்த்தமா இருக்கா பாரு, i மைனஸ் 2j ப்ளஸ் 3k என்னது, இது ஏபி வெக்டர். அப்போது பிசி வெக்டர் ஈக்குவல் டு 3ab வெக்டர்னு வந்துடுச்சா, பிசி வெக்டர் ஈக்குவல் டு 3 × ab வெக்டர். நம்ம கண்டிஷன் பாரு, ஏ வெக்டர் ஈக்குவல் டு லாம்டா இன்ட்டு பி வெக்டர்,
லெவன்தாவது இடத்துல என்ன இருக்கு? மூன்று. தர்ஃபோர் கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரு கோட்டில் அமையும். தர்ஃபோர் கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரு கோட்டில் அமையும். அவ்வளோதான். இது வெரி இம்பார்ட்டன்ட். டூ மார்க் செய்தல நீங்கள் ஓஏ ஓபி ஓசின்னு எடு, அதுக்கடுத்து என்ன பண்ணு ஏபி பிசி எடு, ரெண்டு வெக்டர் மூணு வெக்டரை ரெண்டு வெக்டராக மாற்றிடு. முடிஞ்சு போச்சா? இந்த கண்டிஷனை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இது ப்ரூஃப் கொடுத்துடலாம். அடுத்தது பாரு, எடுத்துக்காட்டு 8.9 ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் மூன்று மதிப்பெண் வினா, வெரி இம்பார்ட்டன்ட் 1. இது என்ன சார்? மூணு வெக்டர் கொடுத்துட்டு என்ற வெக்டர்களை நிலை வெக்டர்களாக கொண்ட ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் என காட்டுக. மூணு வெக்டர் இருக்கா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இருக்கிறத ஓஏ வெக்டர்னு எழுதிடு. 2i கேப், 4j கேப், 3k கேப். அடுத்தது ஓபி வெக்டர்னு எழுதிடு. ஓபி வெக்டர் 4i கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் 9k கேப். அடுத்தது ஓசி வெக்டர்னு எழுதிடு. 10i கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் 6k கேப். மூணையும் ஓபி, ஏன்னா நிலை வெக்டர்கள்லாம் ஏபிசி தானே, ஓஏ ஓபி ஓசின்னு போட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏபி வெக்டர் கண்டுபிடிக்கிறேன். அப்போது ஓபி மைனஸ் ஓஏ அதானையா? செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டை கழிச்சுடு. அப்போது ஓபி மைனஸ் ஓஏ, ஓபி அப்படியே எழுதிடலாமா? பாரு, 4i ப்ளஸ் j ப்ளஸ் 9k மைனஸ் ஓஏ, ஓஏக்கு குறி மாற்றிடலாமா? மைனஸ் 2i மைனஸ் 4j மைனஸ் 3k. இப்போ நல்ல பாரு, ஐயோட ஐ 4 மைனஸ் 2 2i, ஜேவோட ஜே மைனஸ் 3j. ஏன்னா இது 1 மைனஸ் 4, எது பெரிய நம்பரோ அதனுடைய குறி. 9 மைனஸ் 3 6k. இப்போ இதுக்கு என்னளவு மாடுலஸ் எடு. அப்போ என்ன பண்ணோம், ஐயினுடைய குணகத்தை வர்க்கப்படுத்தணும் ப்ளஸ் ஜேயினுடைய குணகத்தை வர்க்கப்படுத்தணும் ப்ளஸ் கேயினுடைய குணகத்தை வர்க்கப்படுத்தணும், ஸ்கொயர் ரூட். இதான ஃபார்முலா. அப்போ இது என்ன பாரு, 4 இது ஒரு 36, 40 ஒரு 9, ரூட் 49. அப்போது இது வந்து ரூட் 49 என்ன ஆகிடும், 7. இது வர்க்கப்படுத்திரு, 7 ஸ்கொயர் 49. ஏன் சார், செங்கோண முக்கோணம்னா வர்க்கப்படுத்திடு. பித்தாகரஸ் ரெண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதல் மூன்றாவது பக்கத்தின் வர்க்கத்திற்கு சமம். இப்போ ஏபி கண்டுபிடிச்ச, ஏபி ஸ்கொயர் எடுத்துட்டேன். அடுத்தது பிசி கண்டுபிடி. பிசி எப்படி கண்டுபிடிப்ப, ஓசி மைனஸ் ஓபி. நான் இப்போ அப்படியே சிலேருந்து பி குறி மாற்றி அப்படியே கூட்டிடலாமா? இங்கே பாரு, 10 மைனஸ் 4 6 6i. அடுத்து பாரு, மைனஸ் 1 குறி மாற்றினா மைனஸ் 1 மைனஸ் 2j. அடுத்து பாரு, 6 மைனஸ் 9 மைனஸ் 3k. சிறப்பாச்சா பாரு, பிசி வந்துடுச்சு. இப்போ இதுக்கு மாடுலஸ் எடு. 6 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 2 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர், 36 4 40 49. அப்போது 7 போட்டுடலாமா? மாடுலஸ் ஆஃப் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 7 ஸ்கொயர் என்ன, 49. ஓகேவா? இப்போ ஏபி ஆச்சு, பிசி ஆச்சு. அடுத்தது என்ன பண்ணணும், என்ன கண்டுபிடிக்கணும், சிஏ. சி என்ன பண்ணுவேன், ஓஏ மைனஸ் ஓசி. ஓகேவா? இப்போ நான் அப்படியே ஏலிருந்து சிக்கு குறி மாற்றிட்டோமா? பாரு, 2 மைனஸ் 10
மைனஸ் 8 ஐ. அடுத்தது பாரு, 4 மைனஸ் ஆயிடும் பிளஸ் 5 ஜே. அடுத்து பாரு, 3 மைனஸ் 6 மைனஸ் 3 கே. இப்போ இதுக்கு மாடுலஸ் எடுத்துரு, மைனஸ் 8 ஸ்கொயர், அதனால் ஐயின் குணகம் ஜேயின் குணகம் கேயின் குணகம், 5 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர். இப்போ இது என்னாச்சு பாரு, 64 25 9 கூட்டு, நான் அப்படியே 98 சொல்கிறேன். எப்படி சார், ஏற்கனவே இங்கே 49 வந்துடுச்சு, ரெண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதல் தான் மூணாவது பக்க வர்க்கத்திற்கு சமம். அப்போ இது நீ செக் பண்ணி பாரு, 60 80 85 89 98. அப்போ ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்துனா என்ன போயிடுச்சு, ரூட் போயிடுச்சு. அப்போ இதிலிருந்து நமக்கு மாடுலஸ் ஆஃப் ஏபி ஸ்கொயர் பிளஸ் மாடுலஸ் ஆஃப் பிசி ஸ்கொயர். ஏபி ஸ்கொயர் என்ன, 49, பிசி ஸ்கொயர் என்ன, 49 ஈக்குவல் டு என்ன வந்தது, 98. அது வந்து என்ன, மாடுலஸ் ஆஃப் சிஏ ஸ்கொயர். அப்போது வர்க்கங்களின் கூடுதல் நமக்கு என்ன ஆயிடுச்சு, ரெண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதல் மூன்றாவது பக்கத்தின் வர்க்கத்திற்கு சமம். ஓகேவா, ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் 3 mark. இது சமபக்க முக்கோணம்னு கேட்டிருந்தா ஏபி ஸ்கொயர் பண்ண தேவையில்லை, ஏபி பிசி சிஏ எல்லாமே 7 7 7 சமமாக வந்தால் சமபக்க முக்கோணம். பயிற்சியில் இருக்குது, அதை நீங்கள் போட்டு பார்ப்பீங்கள. ஓகேவா, எடுத்துக்காட்டு 8.10, இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 mark. பாருங்கள், 5 5i vector, 6j vector, 7k vector, 7i minus 8j plus 9k, 3i plus 20j plus 5k என்ற வெக்டர்கள் ஒரு தலை வெக்டர்கள் என காட்டுக. அப்போது ஃபஸ்ட் இருக்கிறது ஏ வெக்டர் எடுத்துக்கோ, செகண்ட் இருக்கிறது பி வெக்டர், தேர்ட் இருக்கிறது சி வெக்டர். ஒரு ஏபிசி ஒரு தலை வெக்டர்களாக அமைய இது நிபந்தனை. ஏற்கனவே சொன்னோம்ல, அப்போ ஏ வெக்டர் ஃபஸ்ட்டு எடுத்து அப்படியே எழுதிட்டேன், எஸ் இன்ட்டு பி வெக்டர் எடுத்து இங்கே எழுதிட்டேன், ப்ளஸ் டி இன்ட்டு சி வெக்டர் எடுத்து எழுதிட்டேன். எழுதியாச்சா, இப்போ இதில் டவுட் இல்லைல்ல உங்களுக்கு, இது எழுதுனதில் டவுட் இல்லைல்ல. இப்போ இங்கே என்ன பண்ணுறேன், ஐ வெக்டர் ஜே வெக்டர் கே வெக்டர் கெழுக்களை சமப்படுத்த, ஐயில் என்ன இருக்குது பாரு 5, இங்கே பாரு 7s plus 3t, சமன்பாடு 1 வச்சுருக்கேன். ஜேயில் பாரு 6 minus 8s plus 20t, சமன்பாடு 2 வச்சுருக்கேன். கேயில் பாரு 7 RHS 9s plus 5t, சமன்பாடு 3 வச்சுருக்கேன். 1 2 தீர்க்கணும், 1 8 பெருக்கிறேன், 2 7 பெருக்கிறேன், 40 8, இது 8 7 56, 3 8 24 t, இது 7 42, இது 56 140 t. இப்போ இது ரெண்டு என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு, இது 82 164 t. 82 வகுத்தா இது ஒரு முறை, இது 2 முறை, பெருக்கல் 2 இந்த பக்கம் வந்தால் வகுத்தல், டி ஈக்குவல் டு 1/2. டீயை 1 இல்லைனா 2 பிரதியிடு, நான் 2 பிரதியிடுறேன், 6 minus 8s plus 20 into 1/2 10. அப்போது இது என்னாவது பாரு, மைனஸ் 8s இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் 10 அப்படியே இருக்குது, ப்ளஸ் 6 அந்த பக்கம் போனால் மைனஸ் 6, 4 4 வகுத்துரு, இது 2 முறை, இது 1 முறை, பெருக்கல் 2 வகுத்தல், எஸ்ஸும் 1/2. எஸ்கமா டீயை 3 பிரதியீடு, எல்ஹெச்எஸ் 7, 9 into 1/2, 5 into 1/2, 2 LCM, 9 plus 5 14/2 7. அப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு RHS வந்துடுச்சு. எனவே கொடுக்கப்பட்ட வெக்டர்கள் ஒரு தலை வெக்டர்கள் ஆகும். ஓகேவா, இந்த மாடலில் நீங்கள் பயிற்சியில் இருக்க போட்டு பாருங்கள், இது கண்டிப்பாக ஒரு 5 mark வரும். இப்போது பயிற்சி 8.2 அதனுடைய தொடர்ச்சியாக 16th சம் பாருங்கள், ஒரு முக்கியமான சம் இது, எம் இன்ட்டு ஐ வெக்டர் ப்ளஸ் ஜே வெக்டர் ப்ளஸ் கே வெக்டர் ஓர் அலகு வெக்டர் ஆயின் எம்மின் மதிப்பை காண்க. இப்போ பாருங்கள் தீர்வு,
இது ஒரு வெக்டர், நான் என்ன பண்ணுறேன், இதை ஏ வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். எம் இன்ட்டு ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப். இப்போ இதுக்கு ரெண்டு பக்கமும் எண்ணளவு மாடுலஸ் கண்டுபிடிக்கிறோம். மட்டு எம் அப்படியே வருமா, இது பாருங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐயின் குணகம் ஒன்று, ஒன்று ஸ்கொயர். ஜேயின் குணகம் ஒன்று, ஒன்று ஸ்கொயர். கேயின் குணகம் ஒன்று, ஒன்று ஸ்கொயர். அப்போ எம் இன்ட்டு ஒன் டூ த்ரீ, ரூட் த்ரீன்னு வந்துடும். இப்போது குவஸ்டினில் பாருங்கள், எம் ஓர் அலகு வெக்டர். இது வந்து அலகு வெக்டர்னு சொல்கிறாங்க. அப்போ இது அலகு வெக்டர்னா நமக்கு இதனுடைய மாடுலஸ் வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ்னு தானே வரும் அந்த இடத்துல, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்றுன்னு போட்டேன். எம்மின் மதிப்பு தானே கேட்குறாங்க, இந்த பெருக்கல் ரூட் மூணு என்ன ஆகிடும், வகுத்தல். தேர்ஃபோர் எம்மின் மதிப்பு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் பை ரூட் த்ரீ. ஓகேவா பாருங்கள், இப்போ அதான கொஸ்டின் கேட்குறேன் பார், கொஸ்டின் படித்து பாருங்கள். ஓர் அலகு வெக்டராயின் எம்மின் மதிப்பை காண்க, எம்மின் மதிப்பு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் பை ரூட் த்ரீ. இது ஓகேவா, ரைட், தேங்க்யூ. இப்போது இந்த மாதிரி நமக்கு இப்போ இதில் ஓரளவு வெக்டர் இது அப்படின்னு சொன்னதால் நம்ம இதை பார்த்துட்டோம். இப்போ இதே மாடலில் இந்த பயிற்சியில் செங்கோண முக்கோணம் காண்க, சமபக்க முக்கோணம் காண்க, இம்பார்ட்டன்ட் மூணு மதிப்பெண் வினாக்கள் இருக்குது, அதை நீங்கள் போட்டு பாருங்கள். அதோட நமக்கு இப்போது ஒரே கோட்டில் அமையும் வெக்டர்கள்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் ஒரு கோட்டில் அமைவன போலவே நமக்கு ஒரு தலை வெக்டர்னு ஃபைவ் மார்க்கில் பார்த்துருக்கோம். அந்த சம்மெல்லாம் நல்லா நீங்கள் வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.